நம்ம பெரியார் மட்டும் தான் அவங்க தலைவர் அப்படின்னு கடைசி வரைக்கும் இருந்ததுனாலேயே பெரியாரின் போர் வாழ்கிற சொல்லாடல் வந்து எம் ஆர் ராதா அவர்களுக்கு மட்டும்தான் உலகத்தில் போதும். இவ்வளவு ஆதாரங்களோடு ஒரு நூல் என்பது இருக்குல்ல, அதை இதை எங்க எண்ணித்தான் வந்து அவன் பூரா பதட்டமாக நீங்க எதனா எதை சொன்னாலும் ஆதாரத்தோட சொல்றாங்க, நம்ம கிட்ட ஒண்ணுமே ஆதாரம் இல்லை, நம்ம கதை தான் சொல்றோம். முக்கியம் பின்னாடி இங்க எனக்கு தனிப்பட்ட முறையில போட்டு அண்ணா எழுதி கொடுக்கல, கால் சீட்டை பிரேக் பண்ணி நடிக்கிறது முத முதல்ல எம்மாறதான் பண்றது. ஒரே நாள்ல மூணு படம் மூணு மூணு மணி நான் வருவேன் போய் நடிச்சுட்டு வந்து ஒரு புத்தகம் படிக்க விழாக்கிறதுக்கு நான் ஒரு கட்டாயம் வச்சிருக்கேன், என்னன்னா அந்த புத்தகத்தை படிக்காம போக கூடாது, அந்த புத்தகம் கையில கொடுத்து அந்த புத்தகத்தை அட்ட டு அட்ட படிச்சாதான் வந்து அது விழாவுக்கு போறதுன்றத கட்டாயம் வாங்கி வச்சிருக்கேன். அப்படி நம்ம தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னோன்னா வந்துடுறதுல ஒரு புத்தகம் கொடுத்துருங்க அப்படின்னு அவசியம் கொடுத்தாரு. 15ஆம் தேதி அவருடைய நிகழ்ச்சிக்காக தான் கோவிலுக்கு போயிருந்தேன். கோவிலுக்குள்ள உள்ளே போனோடனே நிகழ்ச்சிக்குள்ளே போனோம்னா முதல்ல செஞ்ச காரியம் வந்து அந்த புத்தகத்தை தான் கையில் கொடுத்தது. நான் வாங்கி எடுத்துட்டு வந்தேன், ஒரு 2 நாள் வேலை படிக்க முடியல, அப்புறம் 2 நாள் உட்காந்து விடாமல் படித்து கிழிச்சு குடிப்பெல்லாம் எடுத்து பொதுவாக ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா அப்படின்னு போனால் ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், நல்லதாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த பெரியாரின் போர்வாள் நிறைவேடு எம் ஆர் ராதாங்கிற தஞ்சை சோமசுத்திரன் அவர்கள் எழுதின புத்தகம் இருக்குல்ல, அது என்னன்னா சும்மா முதல்ல ஒரு 20 பக்கம் படித்தாலே போதும், கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா அது இவ்வளோ இருக்கையை விட்டு மொத்தத்தை படித்து எழுத்து முடிச்சுட்டு அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து குறிப்பெல்லாம் எடுத்து இவ்வளவு பக்கம் குறிப்பெல்லாம் எடுத்ததில்லை, அது அவ்வளோ பக்கம் குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசி முடிக்கும் போது எடுத்து அந்த குறிப்பெல்லாம் பாதி முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, தோழர் பேசுகிற அப்புறம் மிச்சம் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு இந்த வெளியீட்டு விழாவிற்கான ஒரு முன்னோட்டம் போட்டிருந்தாங்க, அதில் சாரும் பேசுனதை மத்தியானம் பார்த்தேன், பார்க்கும்போது எனக்கு லேசாக கதக்குனுச்சு. ஆகா இப்போ இந்த சாரும் வர்றாரு போதை நிகழ்ச்சிக்குன்னு அவர் பேச ஆரம்பித்தோடனே இன்னொரு 2 நாள் உட்காந்து நம்ம என்னெல்லாம் குறிப்பு எடுப்போமோ அதையெல்லாம் சேர்த்து வச்சு பேசி முடிச்சு சாரம் போயிருக்காரு. நான் சின்ன எழுத்தெல்லாம் பயன்படாத எடுத்து வச்சுட்டு ஒரு பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு குறிக்க ஆரம்பிக்கிறேன். குறிக்க ஆரம்பித்தா ஆரம்பிக்கும் போது சாரம் சொல்றாரு அவர் ஒரு கார் வாங்கினாரு, அந்த கார் விலைன்னு பெரியவர் கேட்டாரு, ஏன் எழுதுறதுக்கு முன்னாடியேவோ அடிக்க வைக்க அப்படின்ட்டு சரி ஓகே சரி நம்ம தான் படித்திருக்கோம் புத்தகத்தை பத்தி அது ஞாபகம் வச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றேன். அது ரொம்ப சிறப்பு வந்து என்ன அப்படின்னா பெரியாரின் தொண்டராக கடைசி வரை ஒரே தலைவன் தான் தனக்கு, பிறர் யார் வேணாலும் வரலாம் போகலாம், போன ஆட்களோட போனால் நமக்கு இன்னும் மேல் உயரத்தை அடையலாம் அப்படிங்கிற எல்லா வாய்ப்பும் இருக்கும் பொழுதும் அதெல்லாம் கிடையாது, நம்ம பெரியார் மட்டும்தான் அவங்க தலைவர் அப்படின்னு கடைசி வரைக்கும் இருந்ததுனாலேயே பெரியாரின் போர் வாழ்கிற சொல்லாடல் வந்து எம் ஆர் ராதா அவர்களுக்கு மட்டும்தான் அந்த உலகத்தில் போதும். அது ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்தில், என்னென்னா எம் ஆர் ராதா போல் ஒரு கலகக்காரனுடைய குரலை பதிவு பண்ணும் பொழுது பதிவு பண்ண ஆள் இந்த இருக்காரு. அவர் எப்படின்னா புத்தகத்தில் எதை பதிவு பண்ணாலும் 3rd தேதி இந்த இடத்துல நடந்துச்சு, அது 3rd தேதி பத்திரிகையில் இருந்துச்சு, நடந்த சம்பவத்தை சொல்லி அது கூட இந்த சொல்றாரு. அப்ப இப்படி இவ்வளவு ஆதாரங்களோடு ஒரு நூல் என்பது இருக்குல்ல, அதை இதை எண்ணி எண்ணித்தான் வந்து அதன் பூரா பதட்டமாக இவங்க என்ன எதை சொன்னாலும் ஆதாரத்தோட சொல்றாங்க, நம்ம கிட்ட ஒண்ணுமே ஆதாரம் இல்லை, நம்ம கதை தான் சொல்றோம், திருப்பி நம்ம கிட்ட ஒரு ஆதாரம் கிடையாது, ஆனால் இவ்வளவே ஆதாரத்தோட சொல்றாங்க குழப்பம் தான். எம் ஆர் ராதா அவர்கள் இப்படி ஒரு கலகக்காரனா இருக்குது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா எல்லாமே வீட்டு இருந்தான் தொடங்கும். எம் ஆர் ராதாவுடைய கலகம் முதல்ல வீட்டுல தொடங்குது, சாப்பாடு வைக்கிற அம்மா அண்ணனுக்கு 2 துண்டு மீன் வைக்கிறா, எம் ஆர் ராதா 1 துண்டு மீன் வைக்கிறா, கேட்டா அவன் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போறான், நீ தான் பள்ளிக்கூடத்துக்கு பொருளை சும்மாவில் சுத்துற அப்படின்னு
நானும் உன் நீ பெத்த பிள்ளைதான், அவனும் நீ பெத்த பிள்ளைதான், அவனுக்கு ரெண்டு துண்டு மீன் எனக்கு ஒரு துண்டு மீன், அந்த சாப்பாடு வேண்டாம்னு வெளியேறி போற இடத்துல ஆரம்பிக்குது எம்ஆர்ஆவுடைய கலையக்கார வாழ்க்கை. வெளியே போனவர் போய் நாடகங்களில் சேர்றாரு, வேற வேற நாடகங்களில் வேலை பார்க்கறாரு. ஆனா எங்க போனாலும் தனித்தனியா உட்கார்ந்து சொல்லப்படுறாங்க. இல்லைடா எங்க போனாலும் தனித்தனியா உட்கார சொல்றாங்க. கடைசி அவர் மூணு நாள் கம்பெனி வேலை செய்யாரு. ஜெகநாதய கம்பெனில வந்துதான் ஓரளவு தனக்கு நெருக்கமான ஒரு நாடக கம்பெனிக்கு வந்துட்டதான் எம்ஆர்ஆர் உணர்றாரு. ஏன்னா ஜெகநாதய கம்பெனில தான் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட பழகிறது. ஜெகநாதய உட்பட எல்லாரும் உட்கார்ந்து பார்த்தோம்னா, சரி அப்ப நம்ம ஒன்று நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறது நடத்துறாலும் கேட்கான் அப்படின்ட்டு அந்த கம்பெனியில் உள்ள ஷிஃப்ட் ஆகிறாரு. ஆனா நாடக நடிகர்களாக இருப்பவர்கள் அந்த வீட்டை விட்டு நாடக போட்டை விட்டு வெளியே போக முடியாது. இப்போ வெளியே போகணும், ஊர் சுத்தணும், உலகத்தை பார்க்கணும், மனுஷங்களோட இருக்கணும்னு நினைக்கிற இம்மாறாதா எப்படி வெளியே போறதுங்கிற யோசனை இல்லை. இந்த காரை ஓட்ட கத்துக்கிட்டா நம்மளை வெளியே விட்டுருவோம் இல்லை முடிவு அந்த காரை அங்கே ஓட்ட கற்றுக்கிறாரு. எலக்ட்ரீஷியன் வேலையை கற்றுக்கிறாரு. காரை ஓட்டிக்கு வெளியே போகிறதுனால கார் மெக்கானிக்காக இருக்கிற ரத்ன சிங்கிட்ட போய் கார் மெக்கானிக்ஸை கற்றுக்கிறாரு. கார் மெக்கானிக்ஸை கற்றுக்கிட்டதுனால நாடக கோட்டையில் இருக்க ஜெனரேட்டர் ரிப்பேர் பண்ண கற்றுக்கிறாரு. இப்படி கற்றுக்கிட்டு தினசரி ராத்திரி நாடகம் முடிஞ்சால் பகல் கூட சுத்தம் வெளியே போகலாம். என்ன கார் கடையை வெளில வெளியே போய்தான் ஆகணும் அப்படின்னு விடாமல் அந்த கார் சேர்த்து விட்டக்கூடாதுமா, விட்டோம்னா நம்ம உள்ளே வரப்போவாங்க, வெளியே ஆட்களை பார்க்க முடியாது அப்படின்னு ரத்ன சிங்கிட்ட போய் பழகுறதுனால பஸ் ஓட்ட கற்றுக்கிறாரு. இப்படி எல்லாம் முடிஞ்சு அவர் வளர்றாரு. ஜெகநாதய கம்பெனி வளர்ந்து ஒரு காலகட்டத்தில் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அரசாங்கம் கேள்வி வைக்க போடுது நாடகத்துக்கு. ஐயருக்கு ஒரே குழப்பம், நாடகம் பார்க்கறவர்கள் காசு தர்றான், நான் நடிக்கிறேன், கொட்டகை வச்சிருக்கவன் வட ஆளுக வாங்கிக்கிறான், இதுக்கு நடுவில் அரசாங்கம் எங்கே வந்துச்சு, அதையே வரி வாங்குதுங்கிற குழப்பம் வருது. இப்போ அந்த வரியை கட்டம்னா இது அழகம் தாங்காது, ஒன்றும் பணம் மிஞ்சாது. அப்போ மிஞ்சாதுங்கிற போது நடத்துகிற கம்பெனி நடத்துறதுல பயன் இல்லை. அப்போ அவரவர் எங்கே போய் சேர்ந்தோம் சேர்ந்துக்கன்னு அனுப்பிச்சிட்டு எம்ஆர்ஆதாவை மட்டும் வச்சுக்கிறார். நீ இருந்துரு, ஏன்னா அவர்கிட்ட ஒரு கார் இருக்கு, அந்த காரை ஓட்டுறதுக்கு எம்ஆர்ஆதாவோட சிறந்த ஆள் கிடையாது அப்படின்னு எம்ஆர்ஆதாவை இருக்கின்றார். கார் ஓட்டுனா தான் நம்ம இருக்க முடியும் கம்பெனியில், அப்பதான் உலகத்தை பார்க்க முடியும்னு வச்ச எம்ஆர்ஆதா கார் டிரைவராக இருந்து ஜெகநாதய சொல்லும் பொழுது இல்லை இல்லை நான் கார் டிரைவர் இருக்க முடியாது கிளம்புறேங்கிறாரு. அதுதான் ராதாவுடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த திருப்பம். அடிப்படையில் இருந்த எம்ஆர் ராதா அவர்கள் தனிப்பெரும் நடிகனாக உருவாகுதான் அவருடைய லட்சியம் வந்திருக்கக்கூடிய கார் டிரைவர்க்கு அவருடைய லட்சியம் வந்ததே இல்லை. போங்க நடிகனா இருக்கும் போது கார் டிரைவர் வந்து வெளியே போய் வந்துக்கலாம், ஆனா அதுக்காக கார் டிரைவராக கூப்பிட்டா இருக்க முடியாது நான் கிளம்புற வெளியே அப்படின்ட்டு மறுபடியும் வேற கம்பெனிக்கு வந்து வேற இடத்துல நடிகராக வர்றாரு. இப்படி இருந்த எம்ஆர் ராதா தொடர்ச்சியாக எல்லாரும் சொன்னது போல கம்யூனிஸ்ட் கட்சி உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்களை அவராக தான் எழுதிக்கணும் போடுறாரு. கம்யூனிஸ்ட இயக்கத்தில் இல்லை, பெரியார் இயக்கத்தில் இல்லை, ஆனால் பெரியார் கருத்து பூரா பேசிக்கிட்டே இருக்கார். நாடகத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து குடியரசுன்னு ஒரு பத்திரிகையை ஒருத்தர் ஒழிச்சு படிக்கிறார். இல்லையா ஒருத்தர் வந்து ஒழிச்சு படிக்கிறீங்க உடனே அப்படின்னா, இல்லை இல்லை இது வந்து குடியரசு பத்திரிகை, இதை படித்தா வந்து இந்த ஊருக்கு பெரிய மனுஷங்களாம் பிடிக்காது. ஏன்னா ஒரு பத்திரிகையோட தலை படித்தா ஊருக்கு பெரிய மனுஷங்களாம் பிடிக்காதுங்கிறாங்களே அப்படின்னா, அந்த பொன்னையாங்கிறவர் வந்து யார் நடத்துகிற பத்திரிகையோ பெரியார் நடத்துகிற பத்திரிக்கையார், அந்த பெரியாரை பார்த்துருக்கணுமேங்கிறார். பெரியார் அவங்க முதல்ல பார்க்கவே பொண்ணையாக தான் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனால் பெரியார் பார்க்கும்போது இன்னொரு சாமியார் போல இருக்கு இந்த ஊருக்குள்ளே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க மாதிரி தான் உடனே இவர் சொல்கிறாரு, பொண்ணையா இல்லை இல்லை அவர் இன்னொரு சாமியார் இல்லை, சாமியாருடைய வண்டவாளத்தையெல்லாம் வெளியே சொல்கிறவர் அவர் அப்படின்னு உடனே, ஓ அப்படியா அப்படின்னு அன்றையிலிருந்து குடியரசுங்கிற அந்த பச்சை அட்டையில் வருமா அந்த பத்திரிக்கை, அதை வாங்கி படிக்க சொல்லி கேட்குறாரு. படிக்கிறாரு இம்மாறுறது தான் எங்க படிக்கிறாரு, எவனோ ஒருத்தன் ஒழிச்சு படிக்கிறானே, ஏதோ ஒன்னை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க, ஒன்னு செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம செஞ்சிருந்தோம்ங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குது எம்ஆர்ஆர் தான் நம்ம மாதிரியே இல்லையா, எவனால் ஒன்று செய்யக்கூடாதுங்க அப்போ இதோ நல்லது போகுது அதையும் மறச்சலுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு நினச்ச செஞ்சுருக்காரு அந்த வேலையை. அப்போ பெரியாரோட முதல் சந்திப்பில் இவ்வளவு தான் எம்ஆர் ராதாவுக்கும் பெரியாருக்கு இருக்குது. அது சந்திப்பு இல்லை, அவர் பார்க்குறாரு இவர் அவ்வளோதான், பெரிய ஈர்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இவருடைய நாடகத்தை பற்றி குடியரசு பத்திரிகையில் அண்ணா எழுதுறாரு. பிரமாதமாக இருக்குது நாடகம், இல்லை நம்மளை பற்றி எழுதிக்கிட்டு இருக்காங்க யாரும் கூப்பிட்டு கேட்டால் இல்லை அண்ணன் எழுதுறாரு. அவர் வந்து அப்போ ஈரோட்டில் நாடகம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிறதுல ஒரு நாள் அவர்களை குறிப்பிட்டது போல் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறாரு. ஈவி கேசம்பத் அவர்கள் பெரியார் அவர்கள் எல்லாரும் போய் டிக்கெட் எடுத்து போய் நாடகத்தை பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது இடைவேளையில் அண்ணா வந்து மேலே ஏறி அவர் சொன்னது போல் நாங்கள் போடுற நூறு நாடகம் சொல்கிறது முன்னாடி அண்ணா அவர் வரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அலையா வீட்டில் நுழையும் சம்பந்திகளாக நாங்கள் இங்கே வந்திருக்கோங்கிறது. அவர் யாரும் கூப்பிட்டு டிக்கெட் வந்திருக்காங்க, ஆனால் ராதா அவர் மிகச்சிறந்த கலைங்க, எங்களுடைய நூறு நாடகமும் ஒன்று தான், அவருடைய ஒரு நாடகமும் ஒன்று தான், அவ்வளோ பிரமாதம் அந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னு பாராட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப தீவிரமாக எம்ஆர் ராதா முழுக்க
பெரியாரின் கருத்துக்களை கொண்டே நாடகம் எழுதுவது அதையே பேசுவது போடுவார்கள். ஆனா ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த அண்ணா கொண்டு வந்து பெரியார் கொண்டு வந்து நாடகம் காமிக்கிறாரு. அண்ணா தான் சொல்றாரு மேல்நாட்டு நடிகன் பால்மொழிக்கு இணையான நடிகர் எம்.ஆர்.ராதன் சொல்றாரு. அந்த அண்ணா பெரியாரை விட்டு விலகுகிறார். விலக போறார். இடத்த வரும்பொழுது இவர் அவசரமா உடனடியா உட்காந்து அண்ணாவின் அவசரம் ஒரு புத்தகம் போடுறாரு எம்.ஆர்.ராதன். அண்ணாவின் அவசரம்னு ஒரு புத்தகம் போட்டுட்டு அதை மட்டும் போட்டதோடு இருக்காம அந்த புத்தகத்தை கொண்டு போய் அண்ணாவிட்டே கொடுத்து இதை படிச்சிருக்கோங்க. அண்ணா அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்துட்டு கன்ஃபார்மா தெரியும் அண்ணாவுக்கு இது வந்து எம்.ஆர்.ராதன் எழுதி முடியல. எம்.ஆர்.ராதன் ரெண்டாவது அண்ணாவும் தெரியும்ல. உடனே அண்ணா வந்து இவர்கிட்ட யார் எழுதுது அப்படிங்கிறாரு. யார் எழுதுனாங்க முக்கியம், அது என்ன கருத்து இருக்கு முக்கியம், நூறு பேரை படிக்க வச்சிருக்கேன், படிச்ச ஒருத்தர் சொல்லி எழுதுனேன், ஆனா அந்த கருத்து எங்க இருக்கு இதை படிச்சிருக்கேன் கேட்கிறாரு. எந்த அண்ணா வைத்து பேசுறாரு, யார் வந்து பால்முனி மேல்நாட்டின் பால்முனிக்கு இணையான நடிகன் சொல்லி கொண்டாடினாரோ அந்த அண்ணாவை. இயக்க ஆட்சி ஏற்படும், இயக்க ஆட்சி ஏற்பட்டா எம்.ஆர்.ராதன் கலைத்துறைக்கு நாங்க வந்து அமைச்சராக்குவோம்னு சொன்ன அண்ணாவை. இதற்கு மேல ஒரு நடிகை பிரமாதம் வந்துட முடியாது. எங்களுடைய நூறு நாடகத்துக்கும் அவருடைய எங்களுடைய நூறு மாநாட்டுக்கும் அவருடைய ஒரு நாடகத்துக்கு சமம்னு சொன்ன அண்ணாவை. அதெல்லாம் சரி பாசு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம், இப்படி ஏத்து பேசுற பெரியார அதெல்லாம் உங்களை விடவே மாட்டேன், அண்ணாவுக்கு ஏன் இந்த அவசரம்னு ஆரம்பிக்கிறாரு. அதனாலதான் எம்.ஆர்.ராதன் பெரியாரின் போர்வாளர் ஆயிருக்கு. அண்ணா எவ்வளவு கிரேட்னா அதுங்கிறது புறப்பட்டோம் எல்லாம் நடந்துச்சு. ஆனாலும் விடாம கலைஞர் அவர்கள் லஞ்சை கற்றுகிறார் எம்.ஆர்.ராதன் எழுதுனா அண்ணா சொல்றாரு இல்ல இல்ல எம்.ஆர்.ராதன் சொல்லாத, எம்.ஆர்.ராதன் நம்மளு அதெல்லாம் சொல்லவே கூடாது எம்.ஆர்.ராதன் அப்படின்னு கலைஞரை கட்டுப்படுத்துறாரு அண்ணா. பதிலுக்கு பிற்காலத்துல கலைஞர் எதிர்த்து போட்டியிட ஒரு வாய்ப்பு எம்.ஆர்.ராதன் ஏற்படுது. நிக்க சொல்றாங்க, எம்.ஆர்.ராதன் சொல்றாரு ஐய கலைஞர் எல்லாம் எதிர்க்க கூடாது அவர் நம்மளுக்கு. இப்ப எதிர் குழப்பமாக மாட்டாங்க, என்னடா அவங்க கூட நல்லா அடிச்சுக்கிறாங்க, ஆனா நம்ம போய் முன்னாடி ரெண்டு பேர் சேர்ந்து நம்மள அடிக்கலாம்னு பண்ணவே. இதுதான் அவருடைய மிகச்சிறந்த குணமாக தொடர்ந்து என்ன தேர்ந்தது. அப்படி பின்னாடி அண்ணா மறுபடியும் அதே ரத்தக்கண்ணி நாடக தலைமை இருக்கும்போது இந்த எம்.ஆர்.ராதாவுக்கு என்னால் ஒரு நாடகம் கூட எழுத முடியலையேன்னு சொல்றாரு அண்ணா. என்ன சொல்லும் பொழுது திரைக்கு பின்னாடி இருந்த எம்.ஆர்.ராதா உள்ள வந்து நீங்க உடனடியே அந்த வார்த்தையை வாபஸ் வாங்குறாரு மேடையில் வச்சு. ஏன்னா நான் தான் உங்களுக்கு எழுதுல இதுக்கு அவசரம் சொல்றீங்கிறார் அண்ணா. இங்க எனக்கு தனிப்பட்ட முறையில போட்டு அண்ணா எழுதி கொடுக்கல, ஆனா நான் நாடகத்துல பேசுற கருத்து பூரா அண்ணாவும் பெரியாரும் சொன்ன கருத்து தான் பேசுறேன், அதனால நீங்களும் நாடகம் தான் வாபஸ் வாங்க. அண்ணா சிரிச்சுட்டு சரி நான் வாபஸ் வாங்கிறேன் நீங்க போங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசுறேன். இப்படி அவர் ரொம்ப விடாம ஒரு இயக்கத்தின் பால் ஈடுபாடு கொண்டு அதுவே வேலையாக செய்து தெரிஞ்சு கொண்டே இருக்கிறது இல்லையா. எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதாவது ஒரு நடிகனுடைய வாழ்க்கையில நடிகன்ற பிம்பத்தை உடைக்கிற வேலையை பார்த்தாருன்னு சொல்லிட்டு அவர் எப்படி உடைச்சாருன்னா நடிப்பு உச்சம் மார்க்கெட்டுடைய பீக்ல இருக்காது எம்.ஆர்.ராதன் பீரியட்ல. 54 வந்து படம் வருது ரத்த கண்ணீர், அதுக்கு முன்னாடி 37 நடிச்சிடுறாரு சந்திரசேகர் நினைக்கிற முதல் படம் சந்திரசேகர் ராஜசேகர் படம் ராஜன் மட்டும் நடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலம் நடிச்சது ரத்த கண்ணீர், ஒரு படம் ரெண்டு படம் நடிக்கிறாரு. 54 ரத்தக்கண்ணீர் மாபெரும் வெற்றி அடைஞ்சோடனே தொடர்ந்து படத்துக்கான வாய்ப்பு வருது. அவர் நாடகத்துல முழு பிஸியில் இருக்காரு. சினிமாவில் எப்பவுமே ஒருத்தனால் வெற்றி வருகிறது ஒருத்தனால் பணம் வருகிறதுனா விடவே மாட்டாங்க, எப்படியாவது தூக்கி கொண்டுருவாங்க இவர். அப்படி கட்டாயப்படுத்தி எம்.ஆர்.ராதன் வந்து நீங்க நாடகம் நடிக்கல நடிங்க உங்க வேலையெல்லாம் பாருங்க, ஆனா எங்க படத்துக்கு ஒரு 3 மணிக்கு நடிச்சு போயிருக்கோம் அப்படின்னு கால் ஷீட்டை பிரேக் பண்ணி நடிக்கிறது முத முதல்ல எம்.ஆர்.ராதன் பண்றாரு. ஒரே நாளில் 3 மணி நான் வருவேன் போய் நடிச்சுட்டு வந்துடுவேன். அப்படி 59 65 வரை இவங்க கோல் வச்சுட்டாரு வச்சுக்கலாம். இப்படி இருந்த காலகட்டத்தை பின்னாடி எம்.ஆர்.ராதா கிட்ட உங்களுடைய சினிமா வாழ்க்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அது நாடகத்துல ரொம்ப வேலை செஞ்சுட்டேன் ஒரு ரிட்டையர் லைஃப் தேவைப்படுச்சு அதுக்காக சினிமா பண்ணிடுறது எது சினிமாவில் உச்சகட்டத்தில் இந்த காலகட்டம் ரிட்டையர் லைஃபா ரிட்டையர்ல ஆக போகும்போது நடிகை கூட என்ன செய்யறது தெரியாம நாட்டுக்கு முதல்வர் ஆயிருமோ எம்எல்ஏ ஆயிருமோ யோசிச்சுட்டு இருக்கும்போது உச்சத்துல இருந்து அத்தனை நடிகனும் அத்தனை தயாரிப்பாளரும் அத்தனை பட முதலாளிகளும் தேடி கொடுத்த காலகட்டத்தில் அது ரிட்டையர் லைஃப்ங்கிற போற போக்குல காரை வாங்கினதுக்கு சொன்னார் இல்லையா பெரியார் யார யோக்கியது இல்லைன்றது, ஐயா இந்த காரை வாங்குற யோக்கியதே உங்களால் தான் வந்துச்சு அப்படின்னு. அந்த கார் வாங்குறத பத்தி ரெண்டு செய்தி இந்த புத்தகம் இருக்கு. ஒன்று வந்து அவர் இங்க சென்னை வீட்டுல இருந்து கேளம்பாக்கத்துல வந்து பண்ணை வச்சிருந்தாராம் எம்.ஆர்.ராதன். அந்த பண்ணைக்கு அந்த கார்ல அந்த சொகுசு கார்ல வந்து வைக்கலை ஏற்றி பண்ணையில வேலை செய்யற ஆட்களை ஏற்பாடு வச்சு சீக்கிரம் போகப்பான்னு அனுப்புவாராம். இதை கேள்விப்பட்ட திரு சிவாஜி நேசர்ல என்னென்ன ஒரு காரை வாங்கி வச்சிருக்கோம், ஏன்னா அவருடைய கார் வச்சிருக்காரு, உங்களுக்கு காரை வாங்கி வச்சிருக்கோம், நீங்க வந்து இந்த வைக்கல பன்னாட்டுல ஏற்றி அனுப்புறீங்க நீ என்னப்பா அதுக்கு என்னப்பா மரியாதை, அது ஒரு பெயிண்ட் அடிச்ச தகரம் போற இடத்துக்கு வேகமா கொண்டு போய் சேர்க்கலாம் அனுப்ப வேண்டியதா இருக்க எதுக்கு போறான்,
என் வேலையை பார்க்க போறான், பண்ணையில வேலை செய்யறேன். அப்ப அவன் ஏன் தெரிஞ்சு தானே நாம போது அவங்களோட முக்கியம், அது வேகமா போக வேண்டிய இருக்கா செஞ்சிருக்கு ஒரு வாகனம்னு அந்த அறிவு இருக்குல்ல, அதுதான் இங்க மாறுறதா. மதுரைக்கு வந்து போய்கிட்டு இருக்க அந்த நாடகம் கூட டிவிஎஸ் கம்பெனியுடைய ஒரு லாரி ஒரு ட்ரக்கு மாட்டிக்குது சேர்ல, ரெண்டு பக்கம் வண்டி நகர முடியாமல் நிற்கிது, எல்லாமும் அந்த வண்டியோட சின்ன வண்டி, அதை வச்சு இருக்க முடியாது, எப்படி விளக்குறதுன்னு தெரியல, ஆனால் டிராஃபிக் நிற்கிது, இவர் போகணும். எம்ஆர்ராதா உடனடியாக என்ன செய்கிறாரு, தன் வேன் இருந்த அளவு கூட கீழே இறங்குறாரு, இறக்கி அந்த டிவிஎஸ் வண்டியில் இருக்கிற லக்கேஜ் பூரா வாய் தூக்கி நம்ம வண்டியில் ஏற்றுக்கிறாரு. எல்லாத்தையும் ஏற்றுனோடனே லாரியினுடைய இடம் குறைஞ்சிருது, இவருடைய வேனுடைய இடம் கூடிடுது, கையை கட்டி அந்த லாரி வெளியே எழுதுறாரு எம்ஆர்ராதா. இது ஒரு அடிப்படை தத்துவம், ஆனா அது யாருக்கும் தோணாம எம்ஆர்ராதா மட்டும் சொல்றது, இந்த வண்டிக்கு இடையே கூட்டு அந்த வண்டிக்கு இடையே போற இழுத்தா வந்துருன்னு இதை கேள்விப்பட்ட டிவிஎஸ் ஐயங்கார் யார் யார் குச்சாலி அப்படின்னு அவர் ரெண்டாவது பிடிச்சவருக்கு ஊர்ல நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு அவங்க கிளம்பி அவங்க வச்சு இந்த ஏஜென்சி வந்து பிளைமவுத் காரு இப்ப டிவிஎஸ் மாதிரியில அவங்க கிளம்பி கொண்டு வந்து பிளைமவுத் காரை கொண்டு இவ்வளவு செய்யும் சமயோசிதமா யோசிச்சு அந்த இடத்துல எந்த சிக்கலாம் தீர்த்ததுனால பிளைமவுத் காரை நீங்க வச்சுக்கணும்னா ராதா சொல்லி கிட்ட காசு எல்லாம் இல்லை, அதெல்லாம் காசெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம் பரவாயில்ல, இந்த சமயோசித புத்தி தான் ரொம்ப முக்கியம், அதுக்கு பாராட்டம் எடுத்துட்டு போகுது. அப்படித்தான் ஜிடி நாயகி வந்து எம்ஆர் ராதாவுக்கு ஒரு வாட்ச் கொடுக்குறாரு. இப்படி பெருசா படிச்சதா ஊருக்குள்ள சொல்லிட்டு இருந்தாலும் பூரா ஒரு இடத்துல எம்ஆர் ராதா கண்டு வியந்தடம் இல்லை. அது என்ன அப்படின்னா தன்னை போல இயல்பாக உடனடியாக தோன்றும் அந்த உடனடியாக சிந்தனை தான் ரொம்ப முக்கியம். ராமகிருஷ்ணன் அவர்கள் ப்ரொபிசிக்கு சொன்னாங்க இல்லையா, அதாவது நாடகத்தில் அண்ணன்னைக்கு ஒரு செய்தியை சேர்த்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு, அது ரொம்ப முக்கியம். அதாவது அவருக்கு என்னன்னா நாடகத்தில் அண்ணனுக்கு எந்த செய்தியை சேர்ப்பாருன்னா எல்லா செய்தியும் சேர்க்க மாட்டாரு, எவனாவது பெரியாரை எதிர்த்து பேசினான்னா இந்த இயக்கத்தை எதிர்த்து பேசினான்னா கழகத்தை தப்பா பேசினான்னா அவன் எனக்கு செத்தான், அதான் அவர் கணக்கு. அதுல மாப்போசி ரொம்ப கடுமையா அன்னைக்கு பேப்பர்ல பேசிட்டாரு, பெரியார திராவிட கழகத்தில் வந்து இப்ப கடுமையா பேசிட்டாரு, பேசுனா அன்னைக்கு சாயந்தரம் நாடகத்தில் ஐயோட தலையில வச்சு இந்த நாட்டில் மாப்போசி எல்லாம் உயிரோடு இருக்கான் செத்து போயிட்டேமா அப்படின்னு அவனை விடவே கூடாது, இன்னைக்கு சாயந்தரம் சோலை காலி பண்ணணும் அவனை அப்படின்னு முடிவு வந்திருக்காரு. அப்ப அந்த சமயோசிதான் வந்து வந்து அவர் அவருடைய பிரமாதமாக இருக்க வச்சு அதே சமயோசிதத்தினால தான் அவருடைய படம் ஓடாதுன்னு ரொம்ப குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ரத்தக்கண்ணி படம் எடுக்க போகும்போது ரத்தக்கண்ணியில் படம் எடுக்க போகும்போது அவ்வளவு பேரும் சொல்லியிருக்காங்க அந்த படம் ஓடாது, எம்ஆர் ராதா வச்சு படம் இருக்கிறதா, எம்ஆர் ராதா ஒழுங்கு நடிக்க வர்றதா, ஏன் நடந்து போயிடுவாருல, எம்ஆர் ராதா வச்சு படம் முடிகிறதா. எனக்கு அந்த புத்தகத்தை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதை வந்து திரு சோமஸ்வரன் அவர்களுக்கு அப்படியே வரிமாறாமல் எழுதுறாரு, எம்ஆர் ராதா வச்சு விட எப்படி எடுப்பீங்க, அவர் எப்படி படத்திற்கு வருவார், அவர் எப்படி முடிச்சு கொடுப்பாரு, அப்படியே முடிச்சு கொடுத்தாலும் அந்த படத்தை ரெண்டாவது காட்சி பார்க்க யார் வருவா, ஏன்னா அவருடைய நாடகத்தை ரெண்டாவது காட்சி ஏன் பார்க்க வர்றான்னா காட்சிக்கு காட்சி வசனம் மாறும், காட்சிக்கு காட்சி மாப்பசி சாவாரி இன்னொருத்தர் சாவாரி ஏதோ நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் சினிமாவா எடுத்தா ஒரே காட்சி தான், அது வந்து ரசிகரோட நேரடி கனெக்ஷன் இல்லையே நினைக்கிறாரு, நினைச்சு சொல்றாங்க வேண்டாம்னு. ஆனா படத்துக்கு வந்த முதலாளிட்ட எம்ஆர் ராதா அவர்கள் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் வைக்கிறாரு, ஒண்ணு கே பி சுந்தரம்ல கூட சம்பளம் தரணும் அவங்க சொன்னது போல, ஒன்னே 1000 ரூபாய் கொடுக்க நான் வர்றேன், ரெண்டாவது இந்த படத்துடைய கிளைமேக்ஸ மாத்தவே கூடாது, என் மனைவி மிக ஒழுக்கமானவர், நான் ஒழுக்கம் கெட்டவன், நான் நோய் வந்தவன், நான் இப்படி ஆயிட்டேன், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வு அமைச்சு கொடுக்க வேண்டியது மனம் திருந்திய என் பொறுப்பு, அதனால மிக ஒழுக்கமான மிக நல்லவனான என் மன கணவன் நண்பனுக்கு என் மனைவியை கல்யாணம் வைக்கிறதுங்கிறத நாடகத்தில் கிளைமேக்ஸ். ஏன்னா படம் எடுக்க காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல எல்லாம் பிரமாதம் பிரதான் ஆரம்பிப்பான், கொஞ்சம் கொஞ்சம் போக போக என்ன ஆகுதுன்னா இது பி சென்டரில் ஒத்துக்க மாட்டாங்க, இது சி சென்டர் ஒத்துக்க மாட்டாங்க, இதை லேடிஸ் ஒத்துக்க மாட்டாங்க, இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஒத்துக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே செஞ்சது கருத்து படத்தை பழைய படமாக போனீங்க. எம்ஆர் ராதா கண்ணா நான் பிரியாணிங்கிறத பேச வந்துடுறேன், ஒரு பெண்ணுக்கு மரணம் செய்து வைப்பது என்பது இந்த கதையினுடைய மையம் முக்கியம் தான், அதை மாத்தாம இருந்தீங்கன்னா அந்த படம் தான் எடுக்கிறேங்கிறது, அப்படி எடுத்து தான் அந்த படம் அந்த போடு போட்டுச்சு. மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த படம் அவ்வளவு பெரிய வெற்றி அடைந்த பொழுது அதே கதையை எம்ஆர் ராதா நாடகமாக போட்டாரு, நாடகமும் அந்த போடு போட்டுச்சு. இது நின்றதும் இல்லை, இதுக்கு அடுத்த வடிவம் உள்ளது, ஆனால் இதுவும் இருந்துச்சு, காரணம் இங்கே மாப்போசி செத்துக்கிட்டே இருந்தார், நாடகம் சினிமாவும் இருந்துச்சு, நாடகத்துக்கு வரவங்க அரிசனமாக பார்த்துக்கிட்டதாக இங்கே இது நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அவருடைய சாகசம் என்பது என்ன அப்படின்னா டைமிங்கில் சொல்கிறது தாங்க, அந்த டைமிங்கில் தான் வந்து ஒரு எஸ்ஐபி ஐயர் ஒருத்தர் வந்து தலைமை இருக்கிறாரு ஒரு ஜட்ஜு, இவர் ரத்தக்கண்ணி நாடகம், ரத்தக்கண்ணி நாடகத்தில் ஒரு வசனம் எம்ஆர் ராதாவை பார்த்து எய்தாப்பில் ஒருத்தருக்கு நடிகை சொல்வார், நீலாம் நினச்சி எவன்டா பார்ப்பான் அப்படின்னு, எம்ஆர் ராதா உடனே திரும்பி இசை பெய்யர் ஒரு தடவை பார்த்துட்டு பாப்பா பாப்பாட்டா அப்படின்னு, அதுக்கு எல்லாம் கட்சியிலையும் இருக்காது,
எஸ்ஏபிக்கு தலைமையேற்கு வந்தா இருக்கும் உன் நாடகத்துல எவன்டா பாப்பானா பாப்பான் பாப்பான்டாரு. அப்ப இப்படி அந்த கணத்துல அதை உடனே சொல்லுவது இருக்குல்ல, அதை செய்வது இருக்குல்ல. பெரியார் தலைமை தாங்குறாரு நாடகத்துலன்னு சொல்றாரு, சொல்லியிருக்காரு, அறிவிச்சிருக்கு, வந்தாச்சு. சில காட்சிகள் முடிஞ்ச உடனே பெரியார் தலைமையேற்க பேச அழைக்கிறார் இமராதா மேல. கீழே உட்கார்ந்து இருந்த ஒருத்தன், ஏய் ராதா நாங்க வந்து நாடகம் பார்க்கத்தான் வந்தோம், பெரியார் பேச்செல்லாம் கேட்க வரல அப்படின்னு சவுண்ட் கொடுத்துட்றான். எப்பவுமே இந்த ட்விட்டர் பேஸ்புக்ல செஞ்சு சொன்னார்ல அந்த மாதிரி வந்து கமெண்ட் தானே, கூட்டத்துல கத்துறது தானே. எம்ஆர்ஆர் மாதிரி பெரியார் மாதிரி மேடையில தனியா ஏறி பேசுறதுனா தான் துணிவு வேணும், கூட்டத்துல கத்துறது எதுக்கு துணிவு? அப்படி கூட்டத்துல கத்துறான், ஏய் ராதா நான் உங்க நாட்டை தான் பார்க்க வந்தோம், பெரியார பார்க்கலாம், பெரிய பேச்செல்லாம் கேட்க வரல அப்படின்னு. எம்ஆர்ஆர் உள்ள வந்து எவ்வளவு அறிவிக்கிறாரு, அமைஞ்சிருவான் இல்ல, எவன் சொன்னானோ அவனுக்கு சொல்றேன் நாடகம் முடிஞ்சிருச்சு நீ போலாம், இதே பெரியார் பேச்சுதான் இருக்கு, நீ நாடகம் பார்த்து காசு கொடுத்த, நான் சொல்றேன் நாடகம் முடிஞ்சிருச்சு கிளம்பு எல்லாருங்கிறாரு, நீவே பெரியார் பேசுவாரு. அவன் என்ன ஆவான் இப்ப எந்திரிச்சாங்க தெரியும் உனக்கு, இன்னொன்னு நாடகம் முடிஞ்சிருச்சுன்னு நடத்துறாரு. அப்ப இதை போல ஆன் த ஸ்பாட்ல சொல்றது இல்ல, அடிக்கிறது இல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன் எதிரி ஏறி அடிச்சிடணும். எம்மாறாதான் ஏறி வச்சு ஏறி அடிக்கிறாரு ஒருத்தனையும், இவன் திருக்கள் வந்து சிந்தனையே வந்துடக்கூடாது அப்படிங்கிறது இல்ல, அதை வந்து தன் வாழ்நாள் முழுவதும் இறுதி வரைக்கும், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுறாரு, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருவாரூர் தங்கராசருடைய விழா இல்லத்து விழா, அதுல எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்காரு முதல்வர், எம்ஆர் ராதா வந்திருக்காரு, எம்ஆர் ராதா பேசி முடிச்சு வந்துடுறாரு. எம்ஜிஆர்னுடைய பேச்சு மொத்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணன் எம்ஆர் ராதா அவர்கள் பேசும்பொழுது என்னை எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜி ராமச்சந்திரனே குறிப்பிட்டாரு, என்னை நீங்க வந்து முதல்வர்னு சொல்லாம இருக்கலாம், உங்களுக்கு மனசோட வந்திருக்க வேண்டாம், என்னை புரட்சி தலைவர் சொல்ற மனசு வந்திருக்க வேண்டாம், தம்பி ராமச்சந்திரன் சொல்ற கூட மனசு வந்திருக்க வேண்டாம், நான் சுட்டனை ஒருத்தேன் அப்படின்னா சொல்லாமலனே, அப்படி என்னன்னே உங்களுக்கு என் மேல இருக்குங்கிறாரு. எம்ஆர் ராதா ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காரு, யாரெல்லாம் எங்களுக்கு ஆள் யாருன்னு தெரியும், நீ சும்மா இருப்பீங்க. அப்ப ஒருத்தர் அந்த விழா மொத்தமும் ஒருத்தர் எவ்வளவு கவனிச்சிருப்பாரு, என்னடா ஆளாருக்கும் உங்களுக்கு புரட்சி தலைவருங்கிறாங்க முதல்வருங்கிறாங்க எல்லாம் சொல்லும் பொழுது ஒருத்தர் வந்து எதுவுமே சொல்லாம இருக்காருன்னா அதுதான் எம்ஆர் ராதா. நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் சொல்லுவேன், போலாம விருப்பது கிடைக்காத அவனை சொல்ல மாட்டேனா அப்படிங்கிறத கடைசியில் விடாக்கூடிய இருக்குதுல்ல. பெரியார் அவர்கள் இறந்து போறாரு, பெரியார் இறந்து போய் அடுத்த நாள் வந்து 25ஆம் தேதி என்னைக்கு வந்து ராஜாஜி ஹால்ல அவருடைய உடல் கடத்தப்பட்டிருக்கு. கடத்தப்பட்டிருக்கும் பொழுது அங்கே எம்ஜிஆர் வர்றாரு, வந்த எம்ஜிஆர்கிட்ட வந்து திரு எம்ஆர் ராதா அவர் வந்து கோரிக்கை வைக்கிறாரு. என்னன்னா அப்ப அண்ணாதிமுக தொடங்கிட்டார், அது அண்ணாதிமுக வேண்டாம், தமிழ்நாட்டில் இருந்த ஒரு தலை இறந்து போயிட்டான், இப்ப திராவிடர் கட்சி வந்து ரெண்டு கட்சியை அறிஞ்சக்கூடாது, காலத்தின் தேவை கருதி இந்த கட்சியை கலந்து திமுக திரும்ப வந்துரு, இது ரொம்ப முக்கியம், இப்ப போய் ரெண்டா நிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் அதை ஏத்துக்கல, இது வந்து ராஜாஜியார் அவர்கள் பேச்சு, அதை ஐயா பதிவு பண்றாரு, நாளைக்கு யாராவது இல்லைன்னு சொல்லாதீங்க சொன்னாலும் இருக்காரு, ஓகேவா? ஏன்னா ஒரே திராவிட கட்சியா இருந்துட்டா அதை வீழ்த்தவே முடியாதுன்னு நம்புறாரு எம்ஆர் ராதா. அதை எம்ஜிஆர் கேட்கல, ஆனா அன்னைக்கு எம்ஆர் ராதா தெரிஞ்சிருக்கு இந்த கட்சி ரெண்டு கட்சியா இருந்தா எம்ஜிஆர் ஆரோக்கிய கட்சியில மோடி எங்கள் டேடின்னு சொல்ற ஒருத்த வந்துருவான தெரிஞ்சிருக்கு. தன்னை டேடின்னு கூப்பிட்டாலே மோடி பக்கம் போயிடுவார்னு அவர் தெரிஞ்சிருக்கு இல்லையா, இல்லக்கா போய் திராவிட கட்சி ரெண்டா இருக்கு வேணா உன்னு சொல்லிப்பாரு. அப்ப இப்படி காலம் தாண்டி தொடர்ச்சியாக அவர் சிந்திச்சுக்கிட்டே இருந்ததுனாலதான் கடைசி வரையும் பெரியாரின் கோள்வாடா இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம் அவருடைய வாழ்க்கையில. நான் இந்த புத்தகம் படித்த பொழுது வேற வேற பக்கங்கள் அவருடைய இளமை காலத்தில் கடைசி வரைக்கும் அவசியம் இந்த புத்தகம் படிச்சிருக்கேன். காரணம் வாழும் ஒரு ஆள் எம்ஆர் ராதாவோட வாழ்ந்து ஒரு ஆள் ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் பார்த்து எழுது சாரணம் குறிப்பிட்டது போல மற்றெல்லாம் புனைவு எல்லாம் கேள்விப்பட்டது இல்லை எம்ஆர் ராதா பற்றி, ஆனால் எம்ஆர் ராதாவோட இருந்து உடன் இருந்த ஒருத்தர் எழுதின புத்தகம். எல்லா நேரமும் சமூகத்தை நிஜத்தை ப்ராக்டிக்கல் லைஃப் எதிர்கொள்வதற்குள்ள எம்ஆர் ராதா ஒரு தயக்கம் இருந்ததே கிடையாது. எங்கூர்ல போய் ராமாயண நாடகம் போட போறாங்க, நாடகம் போட போறன்னைக்கு வயிற்று போக்கு உடம்பு சரியில்லை நடிக்க முடியாது, நடிக்க முடியாதுன்னொன்னே மேடையில உள்ள வந்து இன்னைக்கு என்ன நடிக்க முடியாது எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த நாடகத்துல என்னுடைய கதாபாத்திரத்தை என்னுடைய மகன் வாசு நடிப்பான் அப்படிங்கிறார். அறிவிச்சுட்டு போயிடலாம்ல, ஆனா வந்திருக்காள் யாரும் வந்து எதுக்கு வந்திருக்காங்க, எம்மா ராதா நடிக்கிற பார்க்க வந்திருப்பாங்க அவங்கெல்லாம், அவங்ககிட்ட அறிவிக்கிறாரு இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் நடிக்க முடியாது, எனக்கு பதிலாக இன்றைய நாடகத்தை என்னுடைய மகன் வாசு நடிப்பான், விருப்பம் இருக்க அவன் இருந்து பாரு, வேண்டாங்கிற கவுண்டருக்கு போனால் காசு கொடுத்துவாரு வாங்கிட்டு போயிடலாம். அந்த துணிவு இல்லை, அதுதான் நிஜம், அது துணிவு இல்லை. பா நீ ஏதோ என்னை பார்க்க வந்திருக்கேன் நான் நடிக்க முடியாது, அதுக்காக உன்னை நான் நடிப்பேன் சொல்லக்கூடாது, அவர்கிட்ட ஒரு நேர்வு வந்திருக்கு அடிப்படையா, நீ போய் மட்டும் இந்த 2 ரூபா காசு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னா அன்றைக்கு அந்த அரங்கத்தில் யாருமே எழுந்து போகாமல்
வாசு நடிப்பதை பார்த்து விட்டு பாராட்டிட்டு போயிருக்காங்க. அன்னைக்குதான் வாசு முதல் மிகப்பெரிய பாராட்ட பெறுறாருன்னு திரு சோமசுந்தரோட நூல பதிவுன்ற. இப்படி இந்த நூலகம் இமாராதவின் தனிப்பட்ட வாழ்வை பத்தி, அவருடைய இயக்கு வாழ்வை பத்தி, அவருடைய தெரிவு உலக வாழ்வை பத்தி, அவரை எதிரியா கருதுனவரை பத்தி, எதிரியாக கருதியவர்கள் எல்லாம் எப்படி திரும்பி பின்னாடி மறுபடியும் எம்ஆர்ராதா அவர்களை பாராட்டினவர்கள் பத்தி ரொம்ப விரிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவசியம் அந்த நூலை வாங்கி படிங்க. எம்ஆர்ராதாவின் புகழை பரப்புவோம். பரப்புவதன் மூலமாக பெரியாரின் புகழை பரப்புவோம். பெரியாரின் புகழை பரப்புவதன் மூலமாக சுயமரியாதை பரப்புவோம். சுயமரியாதை பரப்புறதுதான் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல. தொடர்ந்து வாழணும்னா இவை நம்ம யாரையெல்லாம் பிடிச்சிக்கணும்னா எம்ஆர்ராதா பெரியார் இவர்களெல்லாம் விட்டுறாம பிடிச்சிக்கணும். பிடிச்சாதான் இந்த ஊர்ல வாழ முடியும். இல்லைன்னா உங்களை வாழ விட மாட்டாங்க. தொடர்ந்து வாழ வேண்டியதற்காகவா இந்த புத்தகத்தை படியுங்கள். நன்றி, வணக்கம்.